தலைப்புச் செய்திகள். உலகளாவிய யதார்த்தங்களை பிரதிபலிக்கும் வகையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஷாங்காய் ஒத்துழைப்பு காணொலி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் பிஜேபி கூட்டணி தொடர்ந்து முன்னிலை. கொரோனாவால் கூடுதல் மையங்கள் அமைக்கப்பட்டதால் முடிவுகள் வெளியாவதில் தாமதம். நாட்டின் 11 மாநிலங்களில் 58 தொகுதிகள் நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள். மத்திய பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட பெரும்பாலான மாநிலங்களில் பிஜேபி வெற்றி முகம். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் வருமான வரித்துறை தீர்ப்பாயத்தின் புதிய அலுவலகம் மற்றும் குடியிருப்பு வளாகங்கள் காணொலி காட்சி மூலம் நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கன்னியாகுமரியில் கொரோனா தடுப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. பல்வேறு துறைகளின் சார்பில் முடிவுற்ற திட்டங்களையும் திறந்து வைத்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.